Dear 10th standard students, I am Metro Karunakaran. In exercise number 4.2, sum number 16, draw a triangle PQR. First, we will draw a triangle PQR. It's a rough diagram. Of any measure, measurements la edume venda, just a triangle mari onnu varanja podum. Name it as PQR. Base pathinga, base vandu PQ kida irukudhu. இப்போ பிக்யூ வந்து 6.8 சென்டிமீட்டர், மேலே ஆர் வச்சுங்க. வெர்டிக்கல் ஆங்கிள் மேலே வந்து 50 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள் மீன்ஸ் த பேஸ். அப்போ வெர்டிக்கல் ஆங்கிளோட பைசெக்டர்னால் இந்த நடு, இந்த ஆங்கிளோட பாதி கீழே வந்து மீட் பண்ணுதா. எங்கே மீட் பண்ணுதுன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு 5.2. பிடி இஸ் ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு வில் ட்ரா த பேஸ் சிக்ஸ். திஸ் இஸ் த ரஃப் டயக்ராம். இட் கேரிஸ் 2 marks. மிஸ் பண்ணிடாதீங்க. பிக்யூ 6.8 சென்டிமீட்டருக்கு யூ ஹவ் டு ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன். 6.8. அப்போ பிக்யூ 6.8க்கு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. ஆஃப்டர் ட்ராயிங் த ஸ்ட்ரைட் லைன், ஆங்கிள் வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் ஆங்கிள் 50 டிகிரி. அப்போ கீழே வந்து 50 டிகிரி மார்க் பண்ணணும். வச்சாச்சு 50 டிகிரி. 10, 20, 30, 40, 50 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு ட்ராயர் ரே, யூ ஹவ் டு ட்ராயர் ரே. பிஎக்ஸ்னு ஒரு ரே வரைஞ்சிடலாம். ட்ராயர் ரே பிஎக்ஸ். ஆஃப்டர் ட்ராயிங் அ ரே, திருப்பி உங்களுடைய ப்ரொட்ராக்டர் எடுக்கணும். மேலே வச்சு 90 டிகிரி, மேலே வச்சு 90 டிகிரி. அகெயின் ட்ராயர் ரே, இது பி ஒய்னு சொல்லிட்டு நேம் வச்சிங்க. பி ஒய். தென் ட்ரா த பர்பெண்டிகுலர் பைசெக்டார். பர்பெண்டிகுலர் பைசெக்டார். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இஸ் மோர் தென் ஆஃப். மோர் தென் ஆஃப். மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். தென் ஜாயின் இட். You are going to get the perpendicular bisector. இங்கே கட்டாச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓ, இந்த பிஒய் ரேவுக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கும் கட் ஆன பாயிண்ட் இஸ் ஓ. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வச்சு யூ ஹவ் டு ட்ரா த சர்க்கிள். ஓவில் வச்சு தான் சர்க்கிள் வரையணும். காம்பஸ் வைக்கும் போது ஒன்று பியில் வைங்க, இல்லைனா கியூவில் வைங்க. கரெக்டாக ரெண்டுமே கரெக்டான ரேடியஸில் தான் இருக்கும். ஏன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ன்றதுனால யூ ஹவ் டு ட்ரா த சர்க்கிள். த சர்க்கிள் வில் பாஸ் த்ரூ பிக்யூ அஸ் வெல் அஸ் கீழியும். இந்த கீழே பர்பெண்டிகுலர் பைசெக்டரை கட் பண்ணிட்டு போயிருக்கோம். இதுக்கு பேர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுங்க, ஐ. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட் கட் பண்ணது வந்து டி. பிடி இஸ் 5.2 சென்டிமீட்டர். பியிலிருந்து 5.2 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5.2 சென்டிமீட்டர், 6.8 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது இதுவே பாதியே 3.4. இப்போ 5.2னா கிட்டத்தட்ட இங்கே கட் ஆகும். அப்போ டேக் 5.2 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் இன் யூர் சர்க் இன் ஸ்கே சாரி காம்பஸ் 5.2 ரைட். 5.2 எடுத்துட்டு பியில் வச்சு ஆர்க் வரையணும். ஏன்னா பிடி இந்த வேர்டிங் பாருங்கள், பி பாயிண்ட்லேருந்து டி, இந்த டி பாயிண்ட் 5.2 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே 5.2. அப்போ இந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகிறீங்க. இப்போ இந்த டைரெக்ஷனில் போகும்போது பி பாயிண்ட்லேருந்து நல்லா பார்த்துங்க. சில சமயத்தில் பி பாயிண்ட்லேருந்து வரைய சொல்லுவான், சில சமயத்தில் கியூ பாயிண்ட்லேருந்து வரைய சொல்லுவான். அதனால் எந்த பாயிண்ட்லேருந்து வரைய சொல்கிறன்றதை பார்த்துக்கணும். இப்போ பி பாயிண்ட்லேருந்து 5.2 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க், இதுதான் டி. இது பேர் தான் டி.
பியிலேருந்து வச்சு வரையணும். வித் பி அஸ் சென்டர், 5.2 சென்டிமீட்டர்ஸ் ரேடியஸ், ட்ரா அண்ட் ஆர்க் கட்டிங் பிக்யூ அட் டி. பிக்யூவை டியில் வெட்டணும். இதோட டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.2 சென்டிமீட்டர். ஆனால் லைனோடைய ஃபுல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6.8. லைனோட மெஷர்மெண்ட் ஃபுல்லாக 6.8. இப்போ என்ன சார் பண்ணணும்னா, ஐயையும் டியும் ஜாயின் பண்ணணும். ஐ டிஏ ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணும். இந்த சர்க்கிளை கட் பண்ணுற இடம் தான் உங்களுக்கு ஆர். இந்த சர்க்கிளை கட் பண்ணுற இடம் தான் உங்களுக்கு ஆர். இப்போ என்ன செய்யணும்னா இதை ஜாயின் பண்ணணும், இதை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணணும், இதையும் ஜாயின் பண்ணணும். திஸ் இஸ் யுவர் ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் PQR. நம்ம இதை கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம் மேலே 50 டிகிரி வந்திருக்கணும். மேலே 50 டிகிரி வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸாக்டாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அப்போ உங்களுடைய ப்ரொட்ராக்டரை வச்சு இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டா? 0, 10, 20, 30, 40, 50. பக்காவாக 50 வருது. அப்போது திஸ் இஸ் மை எக்ஸாக்ட் ஆன்சர். இவ்வளோ தான் செக் பண்ண முடியுது, வேறு ஒன்றுமே செக் பண்ண முடியாது. மேலே இருக்கிற ஆங்கிள் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் தப்பு இல்லாமல் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் டயக்ராம் ஃபார் திஸ். ஃபைனலாக யூ ஹவ் டு ரைட் பி க்யூ ஆர் இஸ் த ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிட வேண்டியது தான். தேங்க்யூ.